Hi friends, welcome to Sriya's Fashion. இன்னைக்கு என்னோட சேனல்ல நீங்க பார்க்க போறது வந்து ஒரு காட்டன் কুর্তা தான் நாம எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். அதாவது फ्रंटல ப்ளீட் வச்சு நாம பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா துணி வந்து நான் 4 மடிப்பா மடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கனா நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் இந்த இந்த কুর্তাவோட உடம்பு அளவு பாருங்க ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு தான் நான் இப்போ தைக்க போறேன். அதுக்கு வந்து ஒரு 15 இன்ச் அதாவது फ्रंट மட்டும் 15 இன்ச் இருக்கிற மாதிரி சுற்றளவு 30 இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கேன். அதுக்கு ஒரு சைடு மட்டும் 7.5 இன்ச் எடுத்து தேவையானதை மார்க் பண்ணிருங்க. அடுத்து வந்து neck வந்து நான் 2 இன்ச் வச்சிருக்கேன். இறக்கம் 3 இன்ச். இது வந்து கொஞ்சம் விரிஞ்ச neck அதாவது போட் neck மாதிரி வர மாதிரி நான் மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் ஷோல்டர் பாருங்க சின்ன குழந்தைக்கு அப்படிங்கறதனால நான் 5.5 இன்ச் எடுத்துர்க்கேன். 5.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி மேல இருந்து கீழ ஒரு லைன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் அடுத்து ஆர்ம் ஹோல் வந்து 5 இன்ச். வளைவு கொடுத்துருங்க. இப்போ உடம்போட சுற்றளவு மட்டும் நான் எடுத்ததுனால தையலுக்கு 1 இன்ச் விட்டுக்கிறேன். இந்த தையலுக்கு எவ்வளவு விடணுமோ விட்டுக்கலாம். நான் இப்போ 1 இன்ச் விட்டுருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஜாயிண்ட் பண்ணிருங்க. நம்ம இந்த 1 இன்ச் தான் தையலுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ நெக்ல வளைவு கொடுத்துருங்க. நான் இந்த neck வந்து விரிச்சு வச்சிருக்கேன். ஏனா போட் neck மாதிரி வரதுனால நான் அது விரிச்சு கொடுத்துர்க்கேன். இப்போ நார்மலா குடுக்கறதை விட கொஞ்சம் அதிகமாவே நீங்க neck அகலம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு கட்டா குடுக்க போறேன். சோடு இந்த டாப் வந்து மேல ஒரு இடுப்புக்கு மேல ஒரு 2 இன்ச் தள்ளி எவ்வளவு அளவு வருதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த குழந்தைக்கு வந்து 10 இன்ச் வைக்கிறேன். அதாவது தையலோட ஷோல்டர் தையலோட சேர்த்து தான் இந்த 10 இன்ச் வைக்கிறேன். இப்போ பாருங்க இடுப்புக்கு 1 இன்ச் ஷேப் அதாவது மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை விட இருப்புக்கு 1 இன்ச் கம்மியா எடுக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்க லைன் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் நெக்க கட் பண்ணி எடுத்துடுங்க. அடுத்தது உடம்போட உயரம் சைடு ஆர்ம் ஹோல் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேக் பீஸை நீங்க தனியா எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ்ல இருந்து நெக்கில் ஒரு டிசைன் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நெக்கை விட கீழே ஒரு 1 இன்ச் 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1.5 இன்ச் வைக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி 1.5 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு அதுல ஒரு திலகம் ஷேப்ல ஒரு லைன் கொடுத்துடுங்க. இது நெக்கு நீங்க குறிச்சுக்கணும்னா குறிச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி திலகம் ஷேப்ல நீங்க லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க இப்போ விரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த திலகம் ஷேப் கரெக்டா தெரியும். இப்போ இந்த யூக்கு கீழே ஒரு திலகம் ஷேப் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு கீழே ஜாயின் பண்ற பீஸ் எடுத்திருக்கேன் நான். அதாவது உடம்போட உயரத்துல இருந்து மேல் பாடி உயரத்தை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான உயரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து ஒரு 18 இன்ச் வர மாதிரி எடுக்கிறேன். அதாவது மடிச்சு தைக்கிறதுக்கும் தையலுக்கும் சேர்த்தே ஒரு 18 இன்ச் வர மாதிரி எடுக்கிறேன். இதுல ஒரு லைன் போட்டுடுங்க. இப்போ அதுக்கு கீழே வந்து ஒரு இப்போ சுற்றளவு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றளவை விட ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துடுங்க. இப்போ இதுவும் நான் 4ஆ தான் மடிச்சிருக்கேன். அந்த சுற்றளவை விட 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு உயரம் வந்து கீழே நான் ஒரு வளைவு ஷேப்பில் அதாவது ஒரு யூ ஷேப்பில் கொடுக்குற மாதிரி இதை லைன் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து அதே இறக்கம் தான் அதாவது 18 இன்ச்சு அதே இறக்கம் வச்சு சென்டரில் மட்டும் லைட்டாக கேவ் கொடுத்து கட் பண்ணலாம் நம்ம.
பாருங்க இந்த மாதிரி லைட்டா கவர் கொடுத்து நாம இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதுவும் நான் ரெண்டு பீஸ் எடுத்துர்க்கேன் அதாவது ஃப்ரண்ட்க்கு ஒன்னு பேக்க்கு ஒன்னு இந்த மாதிரி சின்னதா வளைவு வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்க மேல இருக்க பீஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் 4 இன்ச் விடும்போது அது சின்ன சின்ன ப்ளீட் வைக்கிறதுக்காக தான் நான் இது வந்து அதிகமா எடுத்துர்க்கேன் இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கலாம் 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த துணியுமே நாலா மடிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவ் வரும் அதே மாதிரி ஒரு 3.5 இன்ச் அதாவது 3 இன்ச் உயரத்துக்கும் 4 இன்ச் தையலுக்கும் விட்டு 3.5 இன்ச் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அகலம் எடுத்துடுங்க இப்போ 30 இன்ச் மார்பு சுற்றுலவுனா நீங்க அதுக்கு கொஞ்சமா அகலம் எடுத்துக்கிட்டாலே போதும் கை வந்து பாருங்க இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதுல வந்து ரெண்டு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நான் லைனிங் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதாவது ஆம் ஹோல் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேவையான சுற்றுலவு எடுத்துட்டு ஆம் ஹோல் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம நல்ல பீஸ் வச்சு இந்த நெக்கை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அசையாமல் இருக்கிறதுக்காக பின்னு குத்தினா குத்திக்கலாம் இப்போ இந்த நெக்கை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு தைங்க பாருங்க பொறுமையாக தைங்க அந்த வளைவுலாம் வரும்போது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டு தைங்க பாருங்க இந்த பாயிண்ட் வரும்போது நிப்பாட்டி நீடில் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் துணி ஃபுட்டை தூக்கிட்டு துணியை மட்டும் திருப்பி இந்த மாதிரி நம்ம எந்த லைனில் ஷேப் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வளைச்சி நீட்டாக அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க பொறுமையாக தைங்க பொறுமையாக தைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த வளைவு ஷேப் வரும் நீங்கள் இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா லைன் போட்டு கூட நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம பேக் சைடு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்க நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க அங்கங்கே ஒரு 1/2 இன்ச் தள்ளி தள்ளி நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க இதை வந்து பின் எடுத்துட்டு திருப்பிடுங்க திருப்பும் போது அந்த பாயிண்டை நல்லா வெளியில எடுத்து விட்டு திருப்புங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் பாருங்க இந்த பாயிண்டை வந்து ரெண்டு பக்கமும் வெளியில எடுத்து கிளியரா திருப்பியாச்சு நம்ம இப்போ இப்போ இதுக்கு மேல வந்து தையல் போட்டுக்கலாம் அதாவது ஒட்டுல ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி ஒட்டுல லைனிங் வந்து வெளியில தெரியாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தைங்க பாருங்க இப்போ நீங்கள் தைக்கும் போது அந்த ஷேப்புக்கு நம்ம துணியை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் தையல் வந்து கரெக்டாக வரும் தைக்கும் போது அந்த பாயிண்ட் வெளியில் எடுத்து கரெக்டாக லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு தைச்சிடுங்க இப்போ இது மேலே வந்து பேக் பீஸை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பேக் பீஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பேக் பீஸ் கீழே வச்சுடுங்க இப்போது இந்த நல்ல பீஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு மேலேயும் கீழே லைனிங் வர மாதிரி வச்சு ரெண்டு சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடி அடிச்சுடுங்க அதாவது பேக் ஸ்டிச் போட்டு ரெண்டு சைடு ஷோல்டரை வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் ஆம் ஹோல் பக்கம் இருக்கிறதுனால துணியும் அதாவது லைனிங் துணியும் மேலே இருக்க துணியும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டு வச்சுடுங்க அதாவது லைனிங் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே சுருக்கம் வராமல் பாருங்கள் இப்போது தச்சாச்சு இப்போ ஸ்லீவ் ஸ்லீவை வந்து மடித்து தச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவுமே நீங்கள் மடித்து எடுத்துடுங்க பாருங்கள் சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து அடுத்தல ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடித்து ரெண்டு ஸ்லீவுமே மடித்து தச்சு எடுத்துடுங்க சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன் இப்போ இந்த ஸ்லீவை வந்து ரெண்டாக மடித்து சென்டர் பகுதியில் ஒரு நாச்சஸ் கொடுத்துடுங்க பாருங்கள் ரெண்டாக மடித்தாச்சு ஒரு சின்ன நாச்சஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து கிளியராக தெரியும் இப்போது இந்த இந்த ஷோல்டரோட சென்டரையும் ஸ்லீவோட சென்டரையும் இந்த மாதிரி வச்சு பார்த்து ஃபுல்லாக நம்ம எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது கரெக்டாக முடியுதுங்கிறத செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடுங்க அதாவது ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் தைக்கும் போது கூட அது நகராமல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் சென்டர் மார்க் பண்ண பகுதி ஒரே இடத்துல வருது
இதே மாதிரி ரெண்டு சைடும் ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ கீழே நம்ம வெட்டினாலும் கீழே வந்து உயரம் எவ்வளோ எடுத்து வெட்டினோமோ அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்க பகுதியை மட்டும் இந்த லைட்டாக கேவ் கொடுத்து கட் பண்ண பகுதியை நம்ம அடிச்சு தைக்க போகிறோம். இப்போ லைனிங் அதுக்கு எடுத்துருக்கேன், ஒரு 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் கம்மியாக எடுத்துக்கலாம் லென்த்து. லைனிங் கட் பண்ணும்போது எப்பவுமே அதே அளவு கட் பண்ணாதீங்க, ஒரு 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மடித்து தைக்கலாம், 2 மடிப்பு அதுவும். அதாவது எப்பவுமே மடித்து தைக்கும் போது 2 மடிப்பு கண்டிப்பாக மடித்து தைக்கணும். அதாவது சின்னதாக தைக்கினா சின்னதாக தைச்சிக்கலாம், இப்போ இதுக்கெல்லாம் சின்ன தையல் தைச்சா போதும், அதாவது சின்ன மடிப்பு. பாருங்க இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டுங்க. இதே மாதிரி 4 பீஸுமே, அதாவது 2 லைனிங் பீஸு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் 2 லைனிங்கு, அதேமாதிரி நல்ல துணியும் 2 4 பீஸையும் வந்து இந்த மாதிரி கீழே மட்டும் மடித்து எடுத்துடுங்க. சின்னதாக மடித்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லைனிங்கையும் மேலே இருக்க பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுடுங்க. அதாவது லைனிங்கும் நல்ல துணியும் ஒன்றா சேர்த்து பண்ணி, அதாவது பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக இந்த மாதிரி மேலே நல்ல பீஸ் வச்சு கீழே வந்து லைனிங்கை வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை இந்த மேல் பாடியோட சென்டர் பகுதி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம், சென்டர் பகுதியை மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே எடுத்த பீஸையும் சென்டர் பகுதி ரெண்டாக மடித்து சென்டர் பகுதியை மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சென்டரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த சென்டர் எந்த இடத்துல வருதோ 2 சென்டருமே ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம 2 சைடுமே ஃப்ளீட் வைக்கணும். பாருங்கள் 2 துணியும் ஒன்றா சேர்த்து சின்ன சின்ன ஃப்ளீட் வைங்க. நம்ம இப்போ இதில் வந்து 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு தான் அதிகமாக எடுக்கிறோம், அதனால் அந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சு உள்ளே வர மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டு, அதே மாதிரி ஒரே லெவலாக இருக்கணும் அந்த ஃப்ளீட் வந்து. இப்போ 1/2 இன்ச் கேப் விடுறீங்கன்னா 1/2 இன்ச் கேப், 1/2 இன்ச் கேப் விடுறீங்கன்னா 1/2 இன்ச் கேப், அந்த மாதிரி விட்டு சென்டர் சென்டர் பாருங்கள் ஜாயிண்ட் கரெக்டாக வருது. இந்த மாதிரி சென்டர் சென்டரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஃப்ளீட் வச்சுடுங்க. இப்போ சைடும் அதே மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ திருப்பி நான் காமிக்கிறேன், பாருங்கள் சென்டர் சென்டரும் எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், சென்டர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃப்ளீட் கூட நம்ம வச்சாச்சு. இப்போ அடுத்தது ரெண்டு பக்கமும் வச்சுருங்க, பேக்கும் ஃப்ரண்ட்டும். இப்போ சைடு ஜாயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் பக்கத்தில் ரெண்டாக மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு நமக்கு வந்து கையோட சுற்றளவு எவ்வளோ தேவையோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1.5 இன்ச் எடுக்கிறேன், அதாவது சுற்றளவு ஒரு பக்கம் மட்டும் 1.5 இன்ச் எடுத்து அதே மாதிரி உடம்புக்கு எவ்வளோ அளவு விட்டோம், 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டோம், அந்த 1 இன்ச்சும் மார்க் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு மேலே பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 துணியும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி அடிங்க. ஏன்னா 1 துணி உள்ளவும் 1 துணி வெளியிலையும் வர மாதிரி அடிக்காதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி இடுப்பு பகுதி வர்ற வரைக்கும் 1 இன்ச் அடிச்சுட்டு அதுக்கு கீழே வர மாதிரி போது கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து 2 துணியும் கீழே ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு ஃப்ளீட்டர் கொடுத்தா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நீட்டாக இருக்குது, எவ்வளோ கேப் வருதோ அந்த கேப்பும் கரெக்டாக உங்களுக்கு வருது. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பட்டன் வச்சு லூப் வச்சு மாட்டுற மாதிரி நான் இதை தைச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு லூப் வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் வெட்டி இந்த மாதிரி ரோப் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. 1 இன்ச்சு போதும் நமக்கு 2 மடிக்கிறதுக்கு. இந்த 1 இன்ச் கட் பண்ணிவிட்டு 2 இந்த மாதிரி மடித்து இந்த சின்ன கட்டு கொடுத்துருக்கோம்ல நெக்கில் அதுக்கு அதில் 1 சைடு வச்சு இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ரஃப் அடி அடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இதில் நம்ம இந்த சைடு ஒரு பட்டன் வைக்கலாம், பட்டன் வச்சு இந்த மாதிரி மாட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் பட்டன் வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு ஃபேன்சி பட்டன் வச்சுருக்கேன். எவ்வளோ நீட்டாக அந்த போட் நெக்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அழகான ஒரு சின்ன ஃப்ளீட்டர் குர்த்தாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. காட்டன்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களோட சந்தேகங்களோ கருத்துக்களோ மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.